Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல chili chapati எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 4 சப்பாத்தி எடுத்துக்கேன். அதை இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. தேவையான பொருள் பார்க்கலாம். 4 சப்பாத்தி கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி, பாதி கொடமளகா, chili sauce, tomato ketchup, soya sauce, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, சோம்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா. நம்ம கொஞ்சமா corn flour மாவு எடுத்துக்கோ. அதை நம்ம இப்ப தண்ணியில கரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இதல 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா லைட்டா வதங்கன உடனே தக்காளி சேர்க்கலாம். கொடமளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதங்கன உடனே நாம இதல மசாலா சேக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் 1 டீஸ்பூன் மல்லி 1 டீஸ்பூன் மிளகாய் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வாசனை போன உடனே இதல நம்ம சாஸ் சேக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் chili sauce, 1 டேபிள்ஸ்பூன் tomato ketchup, 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ். இப்போ நம்ம தண்ணியில கரைச்சு வச்சிருக்க இந்த corn flour மாவு சேக்கலாம். இது எதுக்கு சேக்கறோனா ரொம்ப ட்ரையா இல்லாம ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்காக தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதல நம்ம சப்பாத்தி ஆட் பண்ணலாம். இப்போ எல்லா சப்பாத்தியும் சேர்த்து நல்லா mix பண்ணுங்க. அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸியான chili சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கலாம் நார்மலாக சப்பாத்தி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.